அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா ஐஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து பொருளாதாரம் பகுதியில் இருக்கக்கூடிய உற்பத்தி என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம். அறிவு என்பது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மிடம் வந்து சேரும் பொருள் அல்ல, அதை நாம் தேடி தேடிதான் பெருக்க வேண்டும். அதற்கு பெரும் முயற்சியும் அதன் விளைவாக தோன்றக்கூடிய பெரும் தியாகம்தான் நம்மை அறிவார்ந்த மனிதனாக மாற்ற முடியும். போட்டி நிறைந்த இவ்வுலகத்தில் நாம் போட்டியாளராக மாற வேண்டும், குறிப்பாக வெற்றியாளராக மாறுவதற்கு தொடர்ந்து உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். அந்த அறிவை பெருக்கும்போது உங்களுக்கே அறியாமல் உங்களுடைய வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அந்த அறிவை வளர்வதற்கு தேவையான தகவல்களை தொகுத்து ஒலிம்பியா அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக எக்கனாமிக் பகுதியை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பேசிக்காக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கை தெளிவாக படிச்சிருக்கணும். அது இல்லாமல் 11th and 12th சிலபஸ் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸை நம்ம படிச்சுட்டுங்கனாவே நமக்கு எக்கனாமிக் பகுதி போதுமானதாக இருக்கும். அதிலிருந்தே நம்ம 6 முதல் 7 கேள்வியை நம்ம அட்டன் பண்ணிட முடியும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டாப்பிக்கில் ஒரு லெசன் இருந்துச்சு, அந்த லெசனை பார்த்துருக்குறேங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் உற்பத்தினா என்ன, உற்பத்தியின் வகைகளை நம்ம பற்றி தெரிஞ்சு போகிறோம். அடுத்து உற்பத்திக்கான காரணிகள் எது எதுன்னு பார்க்கலாம். அடுத்து உற்பத்தி காரணிகளுடைய சிறப்பு இயல்புகள் என்னன்றதை இந்த லெசனில் பார்க்கலாம். உற்பத்தினா மூலப்பொருள்களை மாற்றியமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் ஒரு செயல்தான் உற்பத்தின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கரும்பை ஆலை இயந்திரம் மூலம் வந்து தொழிலாளர்கள் உழைப்பை முதலீடு செய்து அதன் மூலம் மாற்றப்படுகிறது, அது ஒரு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து தான் பொருளாதாரத்தில் உற்பத்தி நுகர்வு இரு இன்றியமையாத செயல்கள் இருக்குது. பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் இரு இன்றியமையாத செயல்கள். கேள்வி கேட்கலாம், பொருளாதாரத்தில் இன்றியமையாத இரு செயல்கள் எது? உற்பத்தி நுகர்வு. நுகர்வோரை உற்பத்தியாளரின் வாடிக்கையாளர் வழங்குனர் என இரு வழிகளில் செயல்பட வைக்கிறது. நுகர்வோரை பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளரின் வாடிக்கையாளர் வழங்குனர் என இரு வழிகளில் செயல்பட வைக்கிறது. உற்பத்தியாளரிடமிருந்து பொருளை வாங்குபவராகவும் உற்பத்தியாளருக்கு பொருளை வழங்குபவராகவும் நுகர்வோர் செயல்படுகிறார். பயன்பாட்டின் வகைகள். பயன்பாட்டை 3 வகையை பிரிக்கலாம். 1 வடிவ பயன்பாடு, 2 இட பயன்பாடு, 3 கால பயன்பாடு. வடிவ பயன்பாடுனா ஒரு பொருளினுடைய வடிவம் மாற்றினா அதனுடைய பயன்பாடு மிகுதியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், பருத்தியை கொண்டு ஆடைகள் தயாரிக்கும் போது அதனுடைய பயன்பாடு உயர்கிறது. அதே போல் இடப்பயன்பாடுனா ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எக்ஸாம்பிள் சொல்லால், தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு அரிசி கொண்டப்படும் போது அதன் தேவையும் அதிகரிக்கிறது. கால பயன்பாடுனா ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கப்படும் போது அதனுடைய பயன்பாடு மிகுதியாகிறது. எக்ஸாம்பிள், நுகர்வோர்களால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பயிர்களான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் இன்க்ரீஸ் ஆகுது. உற்பத்தியாளர்கள் நலன் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கும்போது அவர்கள் பெறும் வருமானத்துடன் தொடர்புடையது. ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர், ஆனால் அனைவரும் உற்பத்தியாளரோ அல்லது விற்பனையாளரோ அல்ல. உற்பத்திக்கான பொருள் விளக்கம். நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தியாகும். நுகர்வோருடைய பயன்பாட்டிற்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தியாகும். இது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகின்றன. பொருளாதாரத்தில் உற்பத்தி எனும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது. அதாவது, பயன்பாட்டை உருவாக்குவதிலே உற்பத்தியாகும்.
பயன்பாட்டை உருவாக்குதலே உற்பத்தியாகும். பயன்பாடுனா என்னன்னா நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வது. பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு என மூணு வகையாக பிரிக்கலாம். இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையும் கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றாங்க. கலப்பு பொருளாதாரம்னா பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன. கலப்பு பொருளாதாரம் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து உற்பத்தியின் வகைகள். உற்பத்தியில் மூன்று வகையான உற்பத்திகள் இருக்குது. ஒன்று முதன்மை நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. முதன்மை நிலை உற்பத்தினா என்ன? இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையை தான் முதன்மை நிலை உற்பத்தின்னு சொல்லுவாங்க. முதன்மை நிலையில் வேளாண்மைக்கு முதலிடம் அளிக்கப்படுதால் இது வேளாண்மை துறை உற்பத்தி எனவும் அழைக்கலாம். எதெல்லாம் முதன்மை நிலை உற்பத்தின்னு சொல்லுவாங்கன்னா காடு வளர்ப்பு, வேளாண்மை, மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில் மற்றும் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். கேள்வி கேட்பாங்க, பின்வருற்றில் தவறானது எது? முதன்மை நிலை உற்பத்திக்கு தவறானது எதுன்னு கேட்கலாம், அல்லது சரியாதுன்னு கேட்கலாம். ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ முதன்மை நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில் மற்றும் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி. இரண்டாம் நிலை உற்பத்தினா என்ன? முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை, முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை மூலப்பொருள்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களை உருவாக்கும் செயல்பாட்டை தான் இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் நிலையில் தொழிற்சாலைக்கு மிக முக்கியத்துவம் கிடைக்கிறதுனால தொழிற்சாலை வந்து இதை தொழிற்சாலை துறையினும் தொழில்துறை உற்பத்தி எனவும் அழைக்கலாம். அடுத்து முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தியை பொறுத்தவரையும் பருத்தி முதன்மை துறை, பருத்தி ஆலை இரண்டாம் நிலை உற்பத்தி, இதன் மூலம் ஆடை உற்பத்தி செய்யப்படுகிறது. இரும்பு தாது வந்து முதன்மை துறை, இரும்பு ஆலை இரண்டாம் நிலை உற்பத்தி, இதன் மூலம் பொருள் தயாரிக்க முடிகிறது. அடுத்து நான்கு சக்கர வாகனங்கள், இதெல்லாம் இரண்டாம் நிலை உற்பத்தியை சேர்ந்ததுன்னா நான்கு சக்கர வாகனங்கள், ஆயத்த ஆடைகள், இரசாயன பொருள்கள், பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள் போன்றவை இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் நிலை உற்பத்தி. மூன்றாம் நிலை உற்பத்தினா சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகளை தான் மூன்றாம் நிலை உற்பத்தின்னு சொல்லலாம். இவைகள் கண்களுக்கு புலப்படாதவை. எடுத்துக்காட்டு மூன்றாம் நிலை உற்பத்திக்கு வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு ஆகியவை. அடுத்து நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை எதுன்னு கேட்பாங்க. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பகுப்பை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகளே. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகளே. அடுத்து உற்பத்திக்கான காரணிகள். உற்பத்தியின் உள்ளீடுகள் கூட உற்பத்திக்கான காரணிகளை உற்பத்தியின் உள்ளீடுகள் என அழைக்கலாம். அவைகள் வெளியீடு அல்லது உற்பத்தி பொருட்களாக மாற்றப்படுகின்றன. உற்பத்தி காரணிகள் ரெண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முதன்மை உற்பத்தி காரணிகள், ரெண்டு பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அல்லது நவீன உற்பத்தி காரணிகள்னு சொல்லலாம். இதில் முதன்மை உற்பத்தி காரணிகள்லாம் எது? நிலம் மற்றும் உழைப்பு முதன்மை உற்பத்தி காரணிகள். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நிலம் மற்றும் உழைப்பு முதன்மை உற்பத்தி காரணிகள். அடுத்து மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு ஆகியவை பெறப்பட்ட அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. மூலதனமும் தொழிலமைப்பும் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் என்றும் அழைக்கிறாங்க. மூலதனம் என்பது முதலீடு என்றும் தொழிலமைப்பு என்பது உற்பத்தியில் நிலம், உழைப்பு மற்றும் மூலதனத்தை ஒருங்கிணைப்பதாகும். தொழிலமைப்பு என்பது தொழில் முனைவோர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ உற்பத்திக்கான காரணிகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க, முதன்மை நிலை உற்பத்திகள், இரண்டாம் நிலை உற்பத்திகள் சொல்லிட்டு. முதன்மை நிலை உற்பத்தினா நிலமும் உழைப்பும், இரண்டாம் நிலை உற்பத்தினா மூலதனமும் தொழிலமைப்பும். நிலம்னா என்ன? நிலம் என்னும் சொல் உற்பத்தி காரணி, இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பது தான் நிலம்னு சொல்லலாம். நிலம் என்னும் சொல்லுக்குள் இதெல்லாம் அடங்குனா நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல் அலைகள், கடல்கள், மலைகள், வானிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்னும் சொல்லுக்குள் அடங்குகின்றன. ஆகவே இவையாவும் மனிதனால் உருவாக்கப்பட பொருள்கள் ஆகும். அடுத்து குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவம் மாற்றமடைகிறது. எடுத்துக்காட்டாக வேளாண்மை செய்யும்போது விளைநிலமாகவும், மனை விற்பனை செய்யும்போது வீட்டு மனையாகவும் மாறுகிறது.
அடுத்து நிலத்தின் சிறப்பியல்புகள். அப்போ நிலத்தினுடைய சிறப்பியல்புகள்னா என்ன? நிலம் இயற்கையின் கொடையாகும், நிலத்தின் அளிப்பு நிலையானது. மூணு, நிலம் அழிவில்லாதது. நாலு, நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. ஐந்து, நிலம் இடம்பெயரக்கூடியது. ஆறு, நிலம் ஆற்றல் வாய்ந்தது. ஏழு, நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய சிறப்பியல்புகளாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒன்று, நிலம் இயற்கையின் கொடை. நிலம் பார்த்தீங்கன்னா என் நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு அவன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நிலமானது மனித உழைப்பினால் உருவானதன்று, மாறாக அது மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடர்வதற்கு முன்பே தோன்றியது. ரெண்டு, நிலத்தின் சிறப்பியல்புகளில் நிலத்தின் அழிப்பு நிலையானது. நிலத்தின் மொத்த பரப்பளவையும் எந்த மாற்றத்திற்கு உட்படுத்த இயலாது. மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. நிலத்தின் மேற்பரப்பில் எவ்வித மாற்றம் செய்யலாது. நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை மாற்ற முடியாது. ஸோ நிலத்தின் அழிப்பு நிலையானது. மூணு, நிலம் அழிவில்லாதது. இந்த நிலத்தின் சிறப்பியல்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அந்த ஏழு கீ பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூணாவது கீ பாயிண்ட், நிலம் அழிவில்லாதது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியவை, ஆனால் நிலம் அழிவில்லாதது. நிலத்தின் அழிப்பு என்றும் மாறாததாக அழிவற்றதாக உள்ளன. நான்கு, நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. நாம் செய்கின்ற எந்த ஒரு உற்பத்தி பொருளுக்கும் நிலமே அடிப்படையாக அமைகிறது. எடுத்துக்காட்டா, தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்க உதவுகிறது. வேளாண்மை மூலம் பயிர்களை விளைவிக்க உதவுகிறது. ஐந்து, நிலம் இடம்பெயரக்கூடியதன்று. நிலத்தை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. உதாரணமாக, இந்திய நிலப்பரப்பின் எந்த ஒரு பகுதியும் வேறு நாட்டிற்கு இடம்பெயர செய்ய இயலாது. ஆறு, நிலம் ஆற்றல் வாய்ந்தது. மனிதனால் உண்மையான அழிக்க முடியாத ஆற்றல்கள் சிலவற்றை நிலம் கொண்டுள்ளது. இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் நிலத்தின் செழிப்புத்தன்மையில் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் அதனை முழுமையாக அழித்தல் இயலாது. ஏழு, நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். நிலத்தை பொறுத்தவரையும் அதனுடைய செழிப்புத்தன்மையின் அடிப்படையில் இடத்திற்கிடம் மாறுபடுகிறது. அதனால்தான் நிலத்தின் உற்பத்தி திறன் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு இடத்தில் அதிக உற்பத்தி திறன் இருந்தால் மற்றொரு இடத்தில் குறைந்த உற்பத்தி திறன் இருக்கும். அடுத்து, நிலம் என்பது இயற்கையின் நன்கொடையாகும். நிலம் என்பது இயற்கையின் நன்கொடை. அப்போ இயற்கையின் நன்கொடையது நிலம். நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை பூஜ்ஜியமாகும். நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை பூஜ்ஜியமாகும். இருப்பினும் உற்பத்திக்காக பயன்படும் நிலம் போதுமானதாக இருப்பதில்லை. எனவே பற்றாக்குறையை பொறுத்து சந்தையில் விலை பெறுகிறது. அடுத்து, உழைப்புனா என்ன? உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஆகும். உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஆகும். ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமன்றி, அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பாகும் என ஆல்பர்ட் மார்ஷல் உழைப்பை வரையறுத்திருக்காரு. அப்போது ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமன்றி, அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியை உழைப்பாகும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித்தை பொறுத்தவரையும் செல்வத்தை அடிப்படையாக கொண்டு செல்வ இலக்கண கோட்பாட்டை சொல்லியிருப்பார். இவர் இரண்டு நூல்களை எழுதியிருப்பார். ஒன்று, நன்னெறி கருத்துணர்வு கொள்கை 1759, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலை 1776 எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆடம் ஸ்மித் தான் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் செல்வத்தை அடிப்படையை கொண்ட செல்வ இலக்கண கோட்பாட்டை சொல்லியிருப்பார். குறிப்பாக இரண்டு நூல்களை எழுதியிருக்கார். ஒன்று, நன்னெறி கருத்துணர்வு கொள்கை 1759. ரெண்டு, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு 1776 எழுதியிருப்பார். அடுத்து, உழைப்பின் சிறப்பியல்புகள். உழைப்பு மற்ற உற்பத்தி காரணிகளை காட்டிலும் அதிகமாக அழியக்கூடியதாக உள்ளது. உழைப்பை சேமித்து வைக்க இயலாது. வேலையில்லாத தொழிலாளியின் உழைப்பானது அவர் வேலை செய்யாத நாளில் இழக்கப்படுகிறது. உழைப்பை திருட்டவோ திரட்டவோ அல்லது அடுத்த நாள் தள்ளி போடவோ இயலாது. அதனை ஒருமுறை இழந்தால் மீண்டும் திரும்பப் பெற இயலாது. உற்பத்தியில் உழைப்பு என்பது ஓர் செயற்படு காரணியாகும். நிலமோ மூலதனமோ உழைப்பில்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க இயலாது. உழைப்பு ஒரே சீரானதல்ல. திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடுகின்றன.
உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க இயலாது. உழைப்பு இடம்பெயரக்கூடியது. குறைந்த ஊதியத்தை பெறுவதை காட்டிலும் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கிறார்கள். அடுத்து, தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. தமக்கு வேலை அளித்தவரிடம் தம் உழைப்புக்கான கூலியை உயர்த்த வேண்டுமென்றோ பணிபுரியும் இடத்தை மேம்படுத்த வேண்டுமென்றோ போராட முடியாது. அதனால் தான் தொழிலாளிகள் வந்து தங்களுக்குள் ஒருங்கிணைந்து தொழிற்சங்கம் அமைத்து போராடுவதன் மூலம் பேரம் பேசும் ஆற்றல் அதிகரிக்கிறது. அடுத்து, வேலை பகுப்பு முறைனா என்ன? வேலை பகுப்பு முறைனாவே நமக்கு ஞாபகம் வருவது ஆடம் ஸ்மித்தினுடைய நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலில் வேலை பகுப்பு முறையை வந்து குறிப்பிட்டிருப்பார். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வேலை பகுப்பு முறையை வழங்கியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளி குழுவினரும் ஒப்படைத்தலே வேலை பகுப்பு முறை எனப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷர்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதனுடைய காலர் ஒரு பகுதி, அதனுடைய கை ஒரு பகுதி, அடுத்து வந்து சென்டர் பகுதி ஒரு பகுதி அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு நபர்கிட்ட பிரிக்கும்போது அந்த வேலை வந்து எளிமையாக இருக்கும் அப்படி, அதை தான் சொல்லக்கூடியது வேலை பகுப்பு முறைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, வேலை பகுப்பு முறையின் நன்மைகள். வேலை பகுப்பு முறையினால் என்னென்ன நன்மைகள் இருக்குதா? உழைப்பாளி ஒருவர் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் அந்த வேலையில் திறமையுடையவராக மாறுகிறார். இம்முறையில் நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கிறது. உதாரணமாக கம்பியில்லா தந்தையின் கண்டுபிடிப்பு. காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இது வேலை பகுப்பு முறை நன்மைகள். அதே தீமைகள்னா, தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதால் அவை சுவையற்ற களைப்பற்ற தன்மையை அடைகிறார். இது மனித தன்மையை அழிக்கிறது. ஒரு பகுதி பணியினை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வதால் அவர் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுகிறார். இதனால் வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகும். இம்முறை கைவினைப் பொருள்களின் வளர்ச்சியினை பாதிக்கின்றது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளினை முழுவதுமாக கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பொருளினை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவினை அவர்கள் பெறுவ மாட்டாங்க. அடுத்து, மூலதனம். மூலதனம்னா என்ன? பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சினால் உருவாக்கப்பட்டதா மூலதனம், கேபிட்டல்னு சொல்லலாம். மூலதனம் என்பது குறிப்பாக பொதுவாக சொன்னால் பணத்தை குறிக்கும். செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்றும் மூலதனத்தை கூறலாம். ஆல்பர்ட் மார்ஷலின் கருத்துப்படி இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்று குறிப்பிட்டவர் ஆல்பர்ட் மார்ஷல். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். மூலதனத்தின் வடிவங்கள். மூலதனத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம். அதாவது, பருமப்பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு, இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள். ரெண்டு, பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள். வங்கி வைப்புகள், பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்றவை. மூணு, மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள். எடுத்துக்காட்டு, கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடுகள். அடுத்து, மூலதனத்தின் சிறப்பியல்புகள். மூலதனத்தினுடைய சிறப்பியல்புனா, மூலதனம் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி. மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல. இது இன்றியும் உற்பத்தி நடைபெறும். மூலதனம் அதிக இயங்கும் தன்மையுடையது. இதன் அளிப்பு நெகிழும் தன்மையுடையது. மூலதனத்தினுடைய அளிப்பு நெகிழும் தன்மையுடையது. மூலதனம் ஆக்க முடியது. மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதே ஆகும். அடுத்து, தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்புனா என்ன? என்டர்பிரனியர் ஆர் ஆர்கனைசேஷன்னா என்ன? தொழில் முனைவோர் எனப்படுபவர் பல உற்பத்தி காரணிகளை, உற்பத்தி காரணம்னா நிலம், உழைப்பு, மூலதனம் ஒருங்கிணைத்து செயல்படுபவர் ஆவார். நிலம், உழைப்பு, மூலதனத்தை ஒருங்கிணைத்து செயல்படுவது தான் தொழில் முனைவோர்னு சொல்லலாம். அக்காரணிகளை சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவரே தொழில் முனைவோர்னு சொல்லலாம். தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார். ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தொழில் முனைவோர் வந்து தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார். தற்காலத்தில் தொழில் முனைவோரை சமுதாயம் மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுகிறார். இந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க. சமுதாயம் மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுவர் யார்? தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பாளர்னு சொல்லலாம்.
தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள்: லாபகரணமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல், உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல், புத்தாக்கத்தினை உருவாக்குதல், வெகுமதி செலவை தீர்மானித்தல், இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளல். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து உற்பத்தி என்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய லெசனை பார்த்துருக்குறங்க. முக்கியமான கீ பாயிண்ட்ஸை இதில் உற்பத்தினா என்ன, உற்பத்தியினுடைய வகைகளை பார்த்துருப்பங்க. அடுத்து மூலதனம்னா மூலதனத்தினுடைய வகைகளையும், அடுத்து நுகர்வோர்னா நுகர்வோரை பற்றி பார்த்துருப்பங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.